Hi, hello, Vanakkam, and welcome to This is Madison review. In the movie review, Khushi in the movie oda review pathitha paakaporam. So the padathoda woodland story nu kettingna padathoda hero one Vijay Devarakondavum Samanthavum pathina Kashmir la kaadal vayapadranga ivangaloda kaadala veetla sollumbodhu Vijay Devarakondavoda appa pathina theevara naarthikara irukkaru ivarku indha kadavul bhakti idhumela nambikkillama mulukku mulukka science nambra oru character ah irukkaru adhuve Samantha appa pathina oru theevara madha sorpolivalara irukkaru idukkadathalum aacharam anusthanam nu solittu ஒரு தீவிர மத சொற்பொழிவாளராக இருக்காங்க. இதற்கிடையில இவங்க காதல சொல்லும் போதும் அதுக்கு சம்பந்தவோட அப்பா இவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்களோட லைஃப் 6 மாதம் கூட சேர்ந்துருக்க முடியாது, இவங்களுக்கு குழந்தையும் பிறக்காது, இவங்க அப்படியே சேர்ந்துருந்தாலும் இவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட இவங்களை எல்லாம் மீறி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி 6 மாதம் கழிச்சு இவங்களுக்கு இடையில முட்டிக்க இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இவங்களோட காதல் லைஃப் எப்படி இருந்துச்சு, இவங்க சொன்னதுக்கெல்லாம் மீறி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இவங்க லைஃப்ல வின் பண்ணாங்களா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த அடித்து துவச்ச அதே ரொமான்டிக் ட்ராமா மூவி தான். ஸோ ஸ்டோரின்னு சொல்லிட்டு புதுசாக எதுவுமே சொல்லலை. ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஆனண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆனிச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான் கிட்டத்தட்ட 2.75 மணி நேரம் ஓடுது. ஆனால் 2.75 மணி நேரத்துக்கு உண்டான ஸ்டப் தான் அந்த படத்தில் இல்லை. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்க திருமணத்துக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதுன்ற அந்த ஒரு விஷயம் போகும். செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையே வரும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இவங்களோட லவ் போர்ஷனே போட்டு ஃபுல்லாக இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சண்டையும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒப்புக்கு சப்பு இல்லாத ஒரு சண்டையாகவே முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம்னு சொல்ல முடியாது நிறையவே சுவாரஸ்யம் இல்லாத விஷயமாக்கிருச்சு. ஆனால் இவங்களோட ஃபேமிலி போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இவங்களோட லவ் போர்ஷனை தவிர அந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் முரளி சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துட்டார். அவர் ஒரு மத சொற்பொழிவாளராக வருவார். அவரோட அந்த சாமிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ரசித்த விஷயம் என்ன, விஜய் தேவரகொண்டாவோட அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசித்து பார்த்தேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பிரித்து எடுத்துருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே தான் இருந்துச்சு, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக 2 விஷயம் பக்காவாக இருக்கணும், ஒன்று மியூசிக், இன்னொன்று சினிமாட்டோகிராஃபி. இந்த 2 விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் ஓரளவுக்கு ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு சாங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு என்னென்னா இந்த படம் நிறைய தமிழ் படங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஒரு படத்தில் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் தான் அந்த படத்தை அவ்வளோ சுவாரஸ்யமாக பார்ப்பீங்க. அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் உங்களை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லவ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் சுவாரஸ்யம் இல்லைன்னா பரவாயில்ல, எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தனால எங்கேயோ பார்த்துட்ருந்துச்சி. தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விரிச்சோடி பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் ரைட்டிங்லேயும் சரி ஸ்கிரிப்ட்லேயும் சரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி போர்ஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. படத்தில் என்ன தான் நாத்திகம் கடவுள் நம்பிக்கைன்னு எல்லாம் வச்சாலும் கடைசியில் மனிதநேயம் தான் முக்கியன்ற ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ டைம் கிடச்சா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படினு தெரியல. ஏன்னா தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குங்க, ஏன்னா அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை என்னடான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அடித்து துவச்ச 1000 கதையில் ஒரு கதை தான் இது. தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுன்னு தெரில, பட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். மொத்தத்தில் இந்த குஷி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வழக்கமான அதே ஒரு காதல் கதை, அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு வழக்கமான அரைச்சமாவியை தான் அரைச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டே இல்லை, ஆனால் கொஞ்சம் லிப்லாக் சீன் மட்டும் இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். படம் என்ன தான் சேம் ரைட்டிங் சேம் ஸ்க்ரீன் பிளேன் இருந்தாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்
புளிப்பாகவே வந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆன் அண்ட் ஆஃபாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட லவ் போர்ஷன்லாம் ஒதுக்கி வச்சாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை அந்த ஃபேமிலி வர சீக்வன்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டியூரேஷனை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பெட்டராகவே வந்திருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பக்கத்தில் அந்த வெள்ளையனை க்ளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன கராராக இருங்க, உஷாராக இருங்க, எப்பவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருங்க.